குத்து விளக்கு ஏற்றும் நேரம். விளக்கு என்பது ஒளியாம் இறைவனின் அருள் பிரசன்னத்தை நம்முடைய கொண்டு வருதலின் அடையாளம். முதலாவதாக நம் விழா நாயகனும் நாற்பட்டையின் இந்தியாவின் புதிய மடாதிபதியாகவும் பொறுப்பேற்றிருக்கும் அருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாளை மறை மாவட்டத்தின் சார்பாகவும் நம்முடைய சேந்தமரம் பங்கின் சார்பாகவும் அதனுடைய பங்கு தந்தை பாசமிகு பங்கு தந்தை ஜெகன்ராஜ் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். நம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் அருள் சகோதரர்கள் சார்பாகவும் வி கேபுரம் துய மரியன்னை மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் ஜோ ஆண்டனி அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். அருள் சகோதரிகள் சார்பாக கொன்சாக்கா அருள் சகோதரிகள் சபையை சார்ந்த அருள் சகோதரி ரோஸ்லின் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். பொது நிலையினர் சார்பாக திருமதி பெட்ரிஷியா அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித குழந்தை தெரசாவின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை திருப்பலைக்கு பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்றைய நாளில் தர்மத்துருணி ஓர் ஆண்டவருடைய அருளை அதிகமாய் பெற்றுகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்வதைப் போல தான் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கிற பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களுடைய அருள் வாழ்வை நினைத்து இந்த தர்மதூரணி மண்ணும் சேர்ந்தமரம் பங்கும் நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டமும் மகிழ்கிறது. தான் பணி செய்கிற புனித நார்பட் சபையினுடைய இந்திய தலைவராக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு முதல் முறையாக தான் பிறந்த மண்ணில் புனித குழந்தை திருச்செம்மாள் ஆலயத்தின் திருப்பீடத்தில் நன்றி பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறார்கள். சேர்ந்தமரம் பங்கு தர்மதூரணி இறை மக்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் உங்கள் அனைவரின் பெயரால் பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களை வருக வருக என கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். மண்ணின் மைந்தர்களும் தோழமையில் அருட்தந்தையர்களும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக அமையவும் அவருடைய விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று மண்ணக பிள்ளைகள் நாம் நிறைவான நலன்களை பெற்றுக்கொள்ள இந்த கல்வாரி பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் புனித நார்பட் சபையில் அவர்கள் முன்னெடுக்கப் போகிற அனைத்து பணிகளையும் ஆண்டவர்தாமே தூய ஆவியானவருடைய உடனிருப்பால் பரிந்துரையால் ஆவியின் கனிகள் கொடைகள் நிரம்ப பெற்று சிறப்பாக செயல்பட இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையினும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வில் கொடையாய் பெற வேண்டுமென்று திருளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவுரக்கத்துடன் புனிதப்படுத்தியருளை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடம் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவன், நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மாற்றியுண்டாகுவர் உலகினிலே நல் மனதோ
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறை பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவர செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் வீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 31 முடிய. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்து சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாய் சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். தோளில் என்னை சுமந்தது நீயே, நீயே இயேசுவே. தோள்விலே அழுதது நீயே, நீயே இயேசுவே. தோளில் என்னை சுமந்தது என் தோள்வி கொண்டாய். நீயே, நீயே இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18-24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார்கள், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி, அதிகாரம் 15, இறை வாக்குகள் 1-8 முடிய. யோவான்
அதிகாரம் 15 இறைவாக்குகள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவின் பாசத்துக்குரிய சித்தப்பாவும் பேரொருத்தர் மடாதிபதி தந்தையுமான ஃபாதர் அருள் அமல்ராஜ் அவர்களே, அன்பு பங்கு தந்தையே, அனைத்து குருக்களே, கன்னியரே, அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் உளம் கனிந்து கடவுள் கொடுத்த கரத்தை கொண்டு நெஞ்சார்ந்த கரம் தட்டி அருள் அமல்ராஜ் அவர்களை மனதார வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். அன்பானவர்களே, நேற்று எங்களுடைய மறை மாவட்டத்திலே குரு பட்டம் நடைபெற்றது. இந்த பூச உடுப்பு போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆயர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு கேட்டார், உங்கள் சித்தப்பா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னார். நான் சொன்னேன் முந்தா நேற்று நைட்டு அப்படின்னேன். நல்லா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். நல்லா முடிந்தது, என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னீங்களா அப்படின்னாரு. அவர் இருந்த பிஸியில் நான் எங்கே போய் சொல்கிறது, அவர் பஞ்சாய் பறந்துட்டு இருந்தாருங்க ஆண்டவரே அப்படின்னேன். அப்போ சொன்னேன், பூசம் முடிஞ்ச உடனேயே நாளை அந்த குக்கிராமத்தில் அவருக்கு சிறப்பான நன்றி எறிதல் பூசை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ சொன்னார், வெயில் காலம், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வண்டியில் தூங்குங்க அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு வண்டியில் தூங்குகிற பழக்கத்தை கடவுள் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, முழிச்சிட்டே தான் இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், பயணம் புறப்பட்டதுலேருந்து ஜெயமாலை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அப்படியா சந்தோஷம் அப்படிங்கும்போது, எங்கள் சித்தப்பாவுக்கு பிரசங்கம் வைக்க சொல்லி பணித்த போது நேற்று நான் வந்து இந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியை தான் நான் யோசித்தேன். ஏன்னா யாராவது சிஸ்டர்களுடைய இறுதி வார்த்தைப்பாடு அல்லது ஃபாதர்களுடைய முதல் திருப்பலி, குறிப்பிட்ட முதல் திருப்பலியில் நான் இந்த வாசகத்தை தான் எடுப்பேன். அதில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும், என்னென்னா ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என்னை பிரிந்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான வார்த்தை. அப்போது காலையில் நான் எங்கள் நிர்மல் சித்தப்பாட்டை சொன்னேன்,
சித்தப்பா, முதல் வாசகம் ரெண்டாவது வாசகம் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, நற்செய்தியை நான் தேர்ந்து கொள்கின்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். பூசையில் நற்செய்தி நான் எனக்கு பிடிச்சமான ஒன்றை வாசிக்கிறேன் அப்படின்னேன். அப்போ சேந்தமரம் பூசைக்கு போகும்போது ஃபாதர் ஜெகன் சேந்தமரம் பங்கு தந்தை என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் நற்செய்தி வாசித்துருங்க அப்படின்னார். நான் அங்கிருந்த கோயில் பிள்ளையை கூப்பிட்டு யூஸ்ஃபுல்லாக நற்செய்தி பார்த்துருவேன், ஆனால் இன்றைக்கி பார்க்காதனால என்ன நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தோன்னையும் எனக்கு அந்த நற்செய்தியை பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி மாலை திருப்பலியில் என்ன நற்செய்தியை வாசிக்கணுமோ அதையே தாய் திருச்சபை உலகம் முழுவதும் வாசிக்க என்று பணித்திருக்கின்றதற்கு நான் கடவுளுக்கு முதலாவது நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை நான் எடுத்துக்கொண்டேன். என்ன அப்படின்னா, என்னை பிரிந்து உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. பயங்கரமான வார்த்தை. இந்த நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு குருத்துவத்தை கடவுள் இன்னும் அழகுபடுத்தி இருக்கின்றார், மேன்மைப்படுத்தி இருக்கின்றார், பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றார், புனிதப்படுத்தி இருக்கின்றார், தூய்மைப்படுத்தி இருக்கின்றார். இன்னும் அந்த குருத்துவத்திலே ஒரு படி மேலே கொண்டு போய் அருள் அமல்ராஜ் அவர்களை உச்சக்கட்டத்தில் வைத்து கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். புனித பெர்னாத் அம்மா காட்சி கொடுத்த வேளையிலே நாம் படித்திருப்போம், மாதா நீங்கள் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பீர்கள் அப்படின்னு மாதாட்ட கேட்குறாங்க. பெர்னாத்தம்மா, நீங்கள் ஒரு குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பீர்கள், எப்படிப்பட்ட குடும்பத்தை ஆசீர்வதிப்பீர்கள்? மாதா சொன்னாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன், ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு குருத்துவம் கொடுக்கப்பட்டால் அதுதான் என்னுடைய உச்சக்கட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னார்கள். ஒரு குடும்பத்திலே ஒரு குருத்துவத்தையோ ஒரு இறை அழைத்தலையோ கொடுத்தார்கள் என்றால் அது உச்சக்கட்ட ஆசீர்வாதம். நான் தப்பாக சொல்லலை, ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க, நாசரேத்திலிருந்து நல்லது வருமா அப்படின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது. தம்பத்தூணிலிருந்து நல்லது வருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கடவுளுக்கு ரெண்டு நாளாகமும் 14-11 எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, கடவுளுக்கு லேசான காரியங்கள் எல்லாம், கடவுளுக்கு எல்லாம் லேசான காரியம். திருப்பாடல் 33:9 சொல்லும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, கடந்த வருடத்தில் இந்த நாளில் நாம் இந்த இப்படி ஒரு பரிசுத்தமான திருப்பலி சித்தப்பாவுக்கு ஒப்பு கொடுப்போம் என்று மனித மூளையில் நாம் யோசித்திருக்கவே மாட்டோம். ஆனால் கடவுள் திட்டமிடுவதில் பயங்கரமானவர், திட்டமிடுவதில் அவர் பயங்கரமானவர். ஏனென்றால் எரேமியா புத்தகம் 32:19 சொல்லுகின்றது, அருமையான ஒரு வார்த்தை. 32:19 கடவுளை குறித்து எரேமியா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, நீர் யோசனையில் பெரியவர். அருமையான ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம், யோசனையில் நீர் பெரியவர், நீர் ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். பிரியமானவர்களே, ஃபாதர் அருள் அமல்ராஜுக்கு கடந்த வருடம் இந்த நாள் இப்படி நடக்கும் என்று அவருக்கு தெரியாது. அவருடைய பரிசுத்தமான வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் என்று அவருக்கு தெரிந்திருக்காது. ஆனால் ஏசாயா புத்தகம் 3:4 சொல்கின்றது, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். பிரியமானவர்களே, அதே எரேமியா 1:5 சொல்லுகின்றது, உன்னுடைய தாய் வயிற்றில் நீ உதிப்பதற்கு முன்பே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். பிரிமணலே, ஒவ்வொரு குருவானவருக்கும் வெளிப்படையான நிகழ்வுகள் நம்ம பார்க்கலாம். வெளிப்படையான நிகழ்வுகளில் குருப்பட்டம் நடக்கும். ஆனால் கடவுள் குருப்பட்டத்தை எங்கு நடத்துகிறாரா?
பைபிள் சொல்லுகின்றது. எரேமியா புத்தகம் 1:5, உன் தாய் வயிற்றில் நீ உதிப்பதற்கு முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். பிரியமானவர்களே, எப்பவோ அவரை திருநிலைப்படுத்திய அவருக்கு இந்த ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்கின்றார் என்றால், கடவுள் யோசித்த திட்டம் இது. கடவுளுடைய திட்டத்தில் இது நடந்தே தேரும், இது நடக்கும், நடத்தி காட்டுவேன். பிரியமானவர்களே, கடவுள் நினைத்தால் யார், பிரியமானவர்களே, கடவுளுக்கு யார் கேட் போட முடியும்? கடவுளுடைய திட்டத்துக்கு அடிக்கடி நினைப்பேன், நீ என்னதான் ரொம்ப மூடிவையே, கடவுள் உயிர்த்த ஆண்டவர், அவருக்கு வீடு கதவு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனித திட்டங்கள் கதவை மூடி வைக்கும், அதையும் கடந்து உள்ளே வரக்கூடிய ஆண்டவரை அவர், பிரியமானவர்களே, பெற்றிருக்கின்றார். கடவுள் கடந்து வரக்கூடியவர். அவருடைய வாழ்விலே இன்று கடவுள் கடந்து வந்திருக்கின்றார். சித்தப்பாட்ட எனக்கு பிடித்த ஒன்று, எனக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டானவர். அவருடைய குருத்துவம் எனக்கு ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டு. ஏனென்றால் இரண்டு நிலைகளில் அவரை நான் பார்ப்பேன். ஒன்று, கடவுளோடு இருந்து ஜெபிக்கக்கூடிய மனிதர் அவர், ஜெபிக்கக்கூடிய மனிதர். பிரியமானவர்களே, இந்த ஆண்டை தாய் திருச்சபை, அடுத்த ஆண்டு ஒரு பெரிய ஜூபிலியை திருச்சபை கொண்டாட இருக்கின்றது. பெரிய ஜூபிலியை உலகம் முழுவதும் நம்முடைய தாய் திருச்சபை கொண்டாட இருக்கின்றது. அதற்காக இந்த ஆண்டு தாய் திருச்சபை ஜெபிக்கும் ஆண்டாக அறிவித்திருக்கின்றது. திருச்சபை ஜெபிப்பது இல்லையா? பிரியமானவர்களே, ஒரு நிகழ்வுக்கு தேவை தயாரிப்பு. அந்த தயாரிப்பை திருச்சபை ஜெபிக்க அழைக்கின்றது. திருச்சபையினுடைய அங்கத்தின் மக்களை ஜெபிக்க அழைக்கின்றது. அந்த ஜெபிக்கக்கூடிய ஆண்டில் ஒரு ஜெப சிந்தனை கொண்டு வாழ்வையே, கடவுளுக்கு பயந்து கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் ஜெபிக்கின்ற ஆண்டில் மடாதிபதியாக ஆக வேண்டும். ஏனென்றால் இதுவரை அவர் ஜெபித்ததை விட, சித்தப்பா இன்னும் இந்த புதிய பொறுப்புக்குள் வந்திருப்பதால் அதிகம் ஜெபிக்க ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, யாரிடத்தில் கடவுளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். எல்லா பெண்களிடத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கடவுள் கொடுக்கலையே, மாதாவிடத்தில் தான் கொடுத்தார்கள். கடவுளுக்கு தெரியும். பிரியமானவர்களே, சங்க திருவுரை 3:10 சொல்கின்றது, கடவுள் நினைத்தது நிலைத்து நிற்கும். கடவுள் நினைத்தது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் முன்குறித்தார், யாரை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தார். அவர்கள் முன்குறித்தவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே சித்தப்பாவிடத்தில் ஜப வாழ்க்கை இருக்கின்றபடினால், அவர் அல்ல, அவரிலிருந்து வாழ்வது நான் அல்ல, உன்னில் என்னில் ஆண்டவர் இயேசு வாழ்கின்றார் என்று கலாத்தியர் 2:20 சின்னப்பர் சொன்னார். சும்மா எல்லாரும் சொல்ல முடியாது இந்த வார்த்தையை, எல்லாரும் சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, கடவுளோடு உன்னை பிரிந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற விசுவாசத்தில் எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஜபமாக மாற்றிக்கொண்டானோ அந்த மனிதனிடத்தில் மட்டும் சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். பிரியமானவர்களே, சாயங்காலம் சித்தப்பா பூசைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சித்தப்பாட்ட நான் சொன்னேன், பிரியமானவர்களே, நாங்கள்லாம் குருகுலத்தில் இருக்கின்ற போது அன்னை தெரேசா வந்தாங்க. அப்போ அன்னை தெரேசா நாங்கள் பிரதராக இருக்கும்போது சொன்னாங்க, நீங்களாம் இன்னும் கொஞ்ச நாளில் சாமியார் ஆயிடுவீங்க, ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு அப்படின்னாங்க. எங்கள் பிரதர்ஸுகளுக்கு டாக் கொடுக்கும்போது என்ன வருத்தம் அப்படின்னு நாங்களாம் யோசிச்சுட்டு இருந்தோம். இவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் அப்போல்லாம் யோசித்தோம். அவங்களுக்கு என்ன பஞ்சம், வாழும் தேவதை. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன், ஆனால் நான் ஒரு ஆணாக பிறந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு. இப்போ தான் ஆண்களெல்லாம் சிரிக்கிறாங்க, ஆண்களெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க, அப்பா இப்போ தான் எங்களை பற்றி நீ பேச ஆரம்பிக்கிற அப்படின்ட்டு. அப்போ சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்னும் என்னுடைய மனதில் பசும் மரத்து ஆணி போல் இருக்குது, எனக்கு ஒரு குறை உண்டு, காலையில் நாங்கள் ஜபத்துக்கெல்லாம் போகிறோம், ஆனால் நற்கர்ணை பெட்டியை எங்களால்
திறக்கவும் முடியாது, அதை பயன்படுத்தவும் முடியாது, அதை கையாளவும் முடியாது என்று சொன்னார்கள். பயங்கரமான வார்த்தை. அப்போ சொன்னாங்க, நீங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் சாமியார் ஆயிட்டீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சா ஒரு 10 நிமிஷத்தை இயேசுநாதரை பலிபீடத்தில் கொண்டு வந்து விட முடியும். பயங்கரமான அர்த்தம் உள்ளது. இயேசுநாதரை பலிபீடத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நான் பூசை முடித்து என்னுடைய கண்ணீர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றேன், நற்கண்ணை சீக்கிரம் முழுங்காதீங்க அப்படின்ட்டு. சீக்கிரம் முழுங்காதீங்க, நற்கண்ணை நாவில் வைத்து நிறைய ஜெபியுங்கள். அது ஆன பிற்பாடு, நான் சாமியார் ஆன பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைப்பது, அதான் சித்தப்பாட்ட நான் சொன்னேன், சித்தப்பா இனி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து நற்கண்ணை சந்திக்கும் போதெல்லாம் 2 நற்கண்ணை எடுத்து நாவில் வைத்து நற்கண்ணைக்கு முன்னால் உட்காருங்க சித்தப்பா, உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன ஒரு கடவுளை நாவில், அதனால் தான் சீராக்கு 52:22 சொல்கின்றது, ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன். பிரிமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி யோசிப்பேன், நாக்கில் எச்சை இருக்குது, ஒருத்தனை பார்த்து துப்பி பாருங்களேன், ரொம்ப கேவலமாயிரும். ஆனால் அவ்வளவு மிக்க ஒரு கேவலம் மிக்க ஒரு எச்சைக்குள் நம்முடைய கடவுள் கடந்து வரக்கூடியவர். அந்த கடவுள், அந்த சித்தப்பா தினமும் ஜெபிக்கின்றபடினால் அவர் இவருக்கு சொன்னார், யோசப்பாத்து மன்னனுக்கு ஒரு அழகான வார்த்தை சொன்னார், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்னார். சித்தப்பா எடுத்திருக்கக்கூடிய இந்த பணி வாழ்வு, ஒரு திருச்சபையிலே ஃபாதர்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுக்கிறார் என்றால் எல்லாரும் உடனே ஏற்றுக்கவே மாட்டார்கள். அழகான உதாரணம் மோய்சன், என்னென்னமோ பார்க்குறார், என்னென்னமோ சொல்லி பார்க்குறார், திக்கு வாயன், நான் தகுதி இல்லை. பெரியமானவர்களே, கடவுள் நாள் குறித்து நேரம் குறித்து விட்டார் என்றால் அதில் யாரும் தப்பிக்கவே முடியாது. எந்த மனித சக்தியும் தடைகளாக இருந்தாலும் கடவுள் சொன்னார், இந்த கல்லிலிருந்து அபிரகாமிற்கு நான் குழந்தையை கொடுப்பேன். கடவுளுக்கு லேசான காரியம். அதனால் சித்தப்பாவுடைய ஜெப வாழ்வே அவரை அவருடைய ஆன்மீகத்திலும் அவருடைய குருத்துவத்திலும் அவருடைய சபையிலும் அவரை வழிநடத்த நாம் ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். 2வது, சித்தப்பா புனித ஸ்நாபகர்லப்பருடைய மனநிலையை கொண்டவர். என்ன மனநிலை? ஸ்நாபகர்லப்பர் கொஞ்சம் யோசித்து பாருங்களே, ஸ்நாபகர்லப்பர் ஆண்டவரிட குறித்து சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவை குறித்து, என்ன ஒரு தாழ்ச்சி, அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும். பயங்கரமான வார்த்தை. ஸ்நாபகர்லப்பர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அடுத்த வார்த்தை என்னென்னா, அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க தொட நான் தகுதியற்றவன். அவ்வளவு தாழ்ச்சி மாதாவிடத்திலும், இதோ உம்முடைய அடிமை. பிரியமானவர்கள், இன்னைக்கு பங்கு சாமியார் காலையில் சேந்த மரத்தில் ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள், எங்கே தாழ்ச்சியோ அங்கே கடவுளுடைய அனுக்கிரகம் உயர்த்தி வைக்கப்படும் என்று, உயர்த்தி வைக்கப்படும். சித்தப்பாட்ட இருக்கக்கூடிய தாழ்ச்சி, தாழ்ச்சி என்ன தாழ்ச்சி, மனிதன் இருக்கிறதை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார். தம்பட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் அவருக்கு கொடுத்ததனால்தான் வீட்டிற்கு விளக்கியக்கள், வீட்டிற்கு மூளைக்கல்லாக கடவுள் மாற்றினார். ஆகவே புதிய பொறுப்புக்குள் வந்திருக்கக்கூடிய சித்தப்பாவுக்கு நாமெல்லாம் பொன்னாடை போர்த்துவோம், வாழ்த்துவோம், இதெல்லாம் நல்லது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சபையை நடத்துவதற்கு அவருக்கு தேவை. நீங்கள் எல்லாம் என்ன வேணாலும் கொடுங்க, சித்தப்பா உங்கள்கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா, எனக்காக ஜெபியுங்கள் அப்படிம்பார். ஆகவே 3வது கூட இப்படி சொல்லலாம், இந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால்தான் சின்னப்பர் அழகாக சொன்னார், திருத்தூதர் 9:16 அருமையான வார்த்தை, மனிதன் உழைப்பதனாலோ எண்ணுவதாலோ எதுவும் நடக்காது, ஆண்டவர் இரக்கம் காட்டினால்தான் நடக்கும். ஆண்டவருடைய இரக்கம் இன்னும் அவருக்கு நிறைய கிடைக்க நாம் ஜெபிப்போம், ஜெபிப்போம்.
அதே விடுதலை பயணம் 20 நாளில் ஆண்டவர் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ எங்கு நினைக்கின்றையோ அங்கே வந்து நான் உன்னிலிருந்து செயல்படுவேன் என்று. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை முழுவதும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து, இந்த ஊரில் பிறந்து வளர்ந்த அவர், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர், புதிய பொறுப்பை எடுத்திருக்கின்ற அவர், யோசுவா 1:5-9 சொல்கின்றது, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன். யோவான் 14:28. தாய் மறந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். எசையா 49:15. என் சமூகம் உனக்கு முன்னால் செல்லும். திருப்பாடல் 91:16,000 எழும்பட்டும் ஒன்றும் உன்னை அசைக்காது. எங்களை அளவு கடந்து அன்பு செய்யும் ஆண்டவரே, சக்கரியா 4:9 சொன்னீர், ஆற்றலால் அல்ல வல்லமையால் அல்ல ஆண்டவருடைய ஆவியால் ஆகும் என்று. 1 யோவான் ஆண்டவரே 4:4 சொன்னீர், உலகத்தில் இருக்கக்கூடிய அவனை விட உன்னில் இருக்கக்கூடிய நான் பெரியவன் என்று. யோசனையில் பெரியவரான ஆண்டவரே, உம்முடைய திட்டங்கள் ஒரு நாளும் தரைபடாது. எரேமியா 29:11 சொன்னீரே, உனக்கென்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் என்று. அந்த திட்டத்தை நீர் செயல்படுத்தியதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். உன்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. புதிய பொறுப்பை எடுத்திருக்கக்கூடிய அவர், மோய்சன் வனாந்தரத்திலே மக்களை வழி நடத்திய போது பகலில் மேகஸ்தூணாக இரவில் நெருப்புத்துணாக இருந்து வழி நடத்திய அதே கரம் இந்த குருத்துவ வாழ்வில் அவருடைய சபையை வழி நடத்துக. எல்லா ஆலோசனைகளையும் எல்லா ஞானத்தையும் எல்லா தெய்வ பயத்தையும் தருவீராக. மாதாவுடைய கரத்தில் நாங்கள் ஃபாதர் அருள் அமல்ராஜை ஒப்பு கொடுக்கின்றோம். மாதாவை நம்பியிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டார்கள். இன்னும் ஆழமான ஜப வாழ்க்கையும் என்னை பிரிந்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற விசுவாசத்தையும் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பாய் என்ற எல்லா திட்டங்களையும் அவருக்கு தருவீராக. எந்த சூழலிலும் உம்முடைய பிரசனம் அவரை விட்டு விலகிவிடாதபடி நீர் அவரை தொடர்ந்து காத்தல்ல வேண்டுமென்று எங்கள் ஒவ்வொருவரையும் முழுவதையும் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய எளிய ஜபத்தை அவருக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றித்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன்.
பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதலை மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டறிவது போல நம்முடைய தாழ்நிலையை கண்ணோக்கி அருள் புரிவாராக. உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று மொழிந்த அன்பின் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் ஆகிய அனைவரும் தூய ஆவியின் துணையுடன் புத்துணர்வும் புது பொலிவும் பெற்று அமைதி வழியில் இறையேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ இறை மக்களை வழிநடத்த தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்களை நீக்கி அரசுகளை தேர்வு செய்யும் எம் அன்பின் இறைவா, எம் இந்திய நாட்டை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். புதிய தலைவரை தேர்வு செய்ய நடந்து கொண்டிருக்கும் தேர்தலை நீதியிலும் அமைதியிலும் நடத்தவும், இந்திய மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய சிறந்த ஆட்சி தலைவர்கள் தேர்வு செய்யப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று பொழிந்த எம் அன்பு இறைவா, இறைப்பணி ஆட்சியிட தேர்ந்தெடுக்கப்பட்ட அருள் பணியாளர்கள் மற்றும் இங்கு திருப்பலி நிறைவேற்றும் அனைவரையும் தைரியத்துடனும் துணிவுடனும் மறுப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மதிப்பளிக்காமல் உலகுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதில் உறுதியுடன் செயல்பட தேவையான தூய ஆவின் ஆற்றலை வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை உருவாக்கி காத்தி வழிநடத்தும் குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். சிறப்பாக எங்கள் ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கடவுளின் அன்பிலும் தன் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், உடல் உள்ள நலம் பெற்று பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் ஆசாரியரும் ராஜரீக கூட்டத்தினருமாய் உங்களை தேர்வு செய்தேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, அருட்தந்தை சே அமல்ராஜ் அவர்கள் புனித நார்பட் சபையின் இந்திய மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டமைக்கு இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் உமது அடிச்சுவடை பின்பற்றி அன்பில்லாதோருக்கு அன்புள்ளவராய், இயலாதோருக்கு பலமுள்ளவராய், எளியோருக்கு செல்வராய் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணியை மூவரு இறைவனின் துணை கொண்டு செயல்பட வேண்டி இறைவா உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய சொந்த தேவைக்காக சற்று மௌனமாக இருந்து நம்முடைய தேவைகளை இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருக்கிறது என நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்யும். உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின்மையான பலியில் முற்கால பலிகளை நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்கள் அனைத்துல மாந்தர்கள் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவுகூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாற்றியர், எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலி புனித குழந்தை தரசம்மாள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முத உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகமெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றாம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி,
ஏனைய ஆயர்கள் இன்று இப்பலியை நிறைவேற்றுகின்ற மடாதிபதியான பேரருட்திரு அருள் அமல்ராஜ் மற்றும் அருள் தந்தையர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருள. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் யாரும் நினையாத ஆத்துமாக்களையும் உத்திரிகஸ்தலத்திலிருந்து எங்களுடைய ஜபங்களுக்கு இயங்கக்கூடிய ஆத்துமாக்களையும் இந்த ஊரில் வாழ்ந்து இறைவனுக்குள் மரித்திருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களோடு எங்களுடைய தாத்தா செல்வநாயத்துடைய ஆத்துமாவையும் அமலோற்பம் செல்லத்தாயுடைய ஆத்மாவையும் பாக்கிய பாட்டியுடைய ஆத்மாவையும் ராமையா மாமாவுடைய ஆத்மாவையும் ஸ்ரீ புஷ்பத்துடைய ஆத்மாவையும் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலே புஷ்பம் பெரியப்பாவுடைய ஆத்மாவையும் செபஸ்டியானுடைய அண்ணனுடைய மகளுடைய ஆத்மாவையும் ஜோசப் மகளுடைய ஆத்மாவையும் சேவியருடைய ஆத்மாவையும் ராயப்பன் தாத்தாவுடைய ஆத்மாவையும் ஸ்ரீ புஷ்பம் அத்தையுடைய ஆத்மாவையும் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலே எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஆத்மாக்களோடு ஆண்டவரே இறந்த அனைத்து ஆத்மாக்களையும் ஆண்டவரே அவர்களுடைய விண்ணகத்தினுடைய ஆசிகளை எங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து பெற்றுத்தர வேண்டுமென்று அவளோடு எங்களுடைய தாய் நான புஷ்பத்துடைய ஆத்மாவையும் சீனி பாண்டி மாமாவுடைய ஆத்மாவையும் ஆண்டவரே இந்த நாளிலும் இறந்த ஆத்மாக்களையும் ஒளிமிக்க முடிய திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளையே நமக்கு பெற்று கொடுத்த கன்னி மரியாள் அவளுடைய அன்பு கணவர் யோசேப்போடு இணைந்து மது ஆட்சியில் கனிவுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு மத மாற்றில் என்று மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இந்த நேரத்தில் என்னுடைய ஞானத்தாய் தந்தை குழந்தை திரேஸ் அத்தையையும் அவருடைய கணவரான மாசிலாமணி மாமாவையும் நினைத்து அவருடைய ஆத்மாவும் உடைய சாந்திக்காக ஜபிக்கிறேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன், ஆமேன், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பெற்றுக்கொண்ட அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ள திறந்துள்ள நான் தத்தியற்றவன் அனுபவ வார்த்தைக்கு சொல்லும் நான் கொண்ட முடியும். விருந்தாக
மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, உன்னில் உருவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்ய உமது மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை மன்றாடுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாஸ்கா காலத்தின் சிறப்பு ஆசிரியரை பெற கரங்களை குவித்து தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளையாகும் பேரின்பத்தையும் உங்களுக்கு அளிக்க திருவுளங்கொண்ட இறைவன், தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள், அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள், இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனே
அனைவரும் ஒரு 5 நிமிடம் அப்படியே அமர்ந்திருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, புனித குழந்தை சரசம்மாளுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் படைத்த நாள் இது. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்கிற பெருமகிழ்வோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். தந்தை சேனி அவர்கள் மறையுறையில் சொன்னதை போல நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளை குறிக்கிறோம். ஒருவேளை ஒரு குருவானவருக்கு குறிப்பிட்டோம் என்றால் ஆயர் அவர்கள் அந்த நாளை நிர்ணயிக்கிறார்கள், குடும்பத்தோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒருவரை கடவுள் குருவானவராக தேர்ந்தெடுத்து அவரை அபிஷேகம் செய்கிற அந்த குருப்பட்டம் என்பது தாயினுடைய கர்ப்பத்தில் நிகழ்கிறது. அந்த வகையில் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சின்ன ரோமாபுரி சேர்ந்தமரம் பங்கினுடைய கிளை கிராமம் புனித குழந்தை திரசம்மாளுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடிய இந்த தர்மத்தூரணி ஊரில் இன்று ஆண்டவருடைய அருளை ஆற்றலை அபிஷேகத்தை நிரம்ப பெற்று நன்றி செலுத்துகிற நாளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய மண்ணின் மைந்தர் நம் உறவினர் பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள் புனித நார்பர்ட் சபையினுடைய இந்திய தலைவராக இந்திய மடாதிபதியாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தருகிற நிகழ்வாகும். எனவேதான் இந்த நாளை ஒரு எளிய விழாவாக வைத்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற விழாவாக இந்த நாளை நாம் அமைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தை ஸ்டானி அவர்கள் சொன்னதைப் போல நம் பாசத்திற்குரிய தந்தை பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள் கடவுளுக்குரிய மனிதராக, ஜபிக்கிற மனிதராக, தாழ்ச்சியுள்ள மனிதராக, பிறர் அன்பில் தன்னை இணைத்துக் கொள்பவராக, கடவுள் தனக்கு தந்திருக்கிற தாளந்துகளையெல்லாம் பிறருக்காகவே செலவழிக்கிற ஒரு மா மனிதராக ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் எப்படி தர்மத்துரணி மக்கள் நீங்கள் மகிழ்கிறீர்களோ அதே போல உங்கள் பங்கு தந்தை என்கிற முறையில் நானும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன், பெருமை அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகிறேன். எனவே முதலில் நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு சார்பாக பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தர்மத்தூரணி மண் பெருமை கொள்கிறது. பேரருள் தந்தை அவர்களை பெற்றதற்காக இந்த மண்ணிலிருந்து நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம். எனவே நம்முடைய ஊரின் சார்பாக ஊர் பொறுப்பாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறார்கள். நம்முடைய ஊரின் சார்பாக ஊரின் தலைவர் பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி கொள்கிறார்கள். நம்முடைய ஊரின் சார்பாக இந்த எளிய அன்பளிப்பை தந்தை அவர்களுக்கு வணங்கி நாம் மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள் தான் பிறந்த ஊரை மிகவும் ஆசீர்வாதமான ஊராக, வளர்ச்சி நிலையில் பயணிக்கிற ஊராக மாற்றுவதில் கடவுள் அவர்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு முன்னதாகவே சொன்னதை போல நான் சேர்ந்தமரம் பங்கிற்கு 27வது பங்கு தந்தையாக பொறுப்பேற்று வந்தேன். நான் பொறுப்பேற்ற நேரம் கொரோனா நோய் தொற்றினுடைய பிடியில் இருக்கிற நேரம். எனவே இதை போன்ற வெளி ஆடம்பர திருப்பலிகள் கொண்டாடுவதற்கோ அல்லது பங்கிற்கான வளர்ச்சி பணிகளை முன்னெடுப்பதற்கோ சாத்தியமில்லாத ஒரு சூழல். ஆனாலும் கூட அந்த காலகட்டத்தில் நமது பங்கில் இருக்கிற ஒவ்வொரு மண்ணின் மைந்தர்களையும் தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசுகிற பொழுது பேரருள் தந்தை அவர்களுடைய தொடர்பு கிடைத்தது, அவருடைய குடும்பத்தார் மூலமாக. எனவே தந்தை அவர்களை நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய பள்ளி கட்டிடத்தை குறித்து பேசுகிற பொழுது இதை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை நாம் தெரிவித்தோம். எனவே பல ஆண்டுகளாக
பள்ளி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இந்த பள்ளி கட்டிடத்தை புதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். தந்தை அவர்களிடம் சொன்னபோது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக இதை செய்யலாம், பங்கு தந்தை என்கிற முறையில் நீங்கள் இதை பொறுப்படுத்து செய்வதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தால் இதற்கான பொருளாதார செலவு அனைத்தையும் நானே மற்ற நண்பர்கள் மூலமாக பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே ஆயர் அவர்களுடைய அனுமதி பெற்று இந்த இடத்தில் தர்மத்துரணி ஆர்சி தொடக்கப்பள்ளிக்கான 5 வகுப்பறைகள் கொண்ட 2 மாடி கட்டடம் ஏறக்குறைய 80 லட்சம் ரூபாய்க்கு பள்ளி கண்காணிப்பாளர் அவர்கள் மூலமாக அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணி தொடங்கப்பட்டது. எனவே தந்தை அவர்கள் தான் பணி செய்த இடத்தில் தன்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கடவுள் கொடுத்த தாளந்து மூலமாக இதற்கான பொருள் செலவை கொடுத்து மிக அற்புதமான பள்ளி கட்டிடம் உருமாவதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். எனவே இப்பொழுது நம்முடைய சேர்ந்தமரம் பங்கில் மிக அழகான பள்ளி கட்டிடமாக நமது ஊரினுடைய ஆர்சி தொடக்கப்பள்ளி பள்ளி கட்டிடம் இருக்கிறது. இந்த பள்ளி கட்டிடம் திறந்த பிறகு இதே இடத்தில் நம்முடைய ஊர் மக்களுடைய தேவைக்காக ஒரு சமுதாய நலக்கூடம் போல நாம் ஒன்றை உருவாக்கலாம் என்கிற எண்ணத்தை சொன்ன பொழுது, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதா இருந்தால் அதற்கும் உண்டான பொருள் செலவை செய்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே ஏறக்குறைய 2 பணிகளையும் சேர்த்து 1.5 கோடிக்கு நம்முடைய தர்மத்தூரணி மண் இன்று இந்த வளர்ச்சி பணிகளை கண்டிருக்கிறது என்றால் அதை அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பது பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள். நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே செய்யல ஃபாதர், யாரோ டோனர்ஸ் கொடுக்குறாங்க, நான் ஒரு கருவி, ஐ எம் ஏ சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்ல, சிறு துரும்பும் பல் குத்த உதவு மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இந்த பணிகளை செய்ய முடியும். எனவே நம்முடைய பள்ளிக்கு மிக அற்புதமான அழகான பள்ளி கட்டிடம் உருவாவதற்கு உதவி செய்த பேரருள் தந்தை அவர்களுக்கு ஆர்சி தொடக்கப்பள்ளியினுடைய சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி பள்ளியினுடைய நினைவு பரிசையும் மகிழ்வோடு நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவருடைய குடும்பத்தாரின் சார்பாக இங்கு இந்த நன்றி திருப்பலியில் பங்கேற்று நம்மோடு இணைந்து நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி நமக்காக ஜெபிப்பதற்கு நமது ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைக்கிறோம். அருள் தந்தை பீட்டர் அடிகளார் அவர்கள் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய யூபிலி மேய்ப்பு பணி நிலையத்தினுடைய இயக்குநராக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி சாமியாராக நிற்கிறோம்னா அதுக்கு சாமி தான் காரணம். அவர் எனக்கு பங்கு தந்தையாக இருந்தார், அவர்தான் பள்ளி மாணவனாக இருந்த என்னை குருவாக அனுப்பினார். எனவே எனது குருத்துவம் அவருடைய மகிழ்ச்சியை இன்னும் இரட்டிப்பாக்கும். அந்த வகையில் அருள் தந்தை பீட்டர் அடிகளார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்தி நம்முடைய குடும்பத்தின் சார்பாக நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளில் இந்த மகிழ்வில் நம்மோடு இருந்து இந்த மகிழ்வுகளை எல்லாம் உலகம் முழுவதும் பார்க்கிற வகையில் தொலைதொடர்பு சாதனத்தில் தன்னுடைய யூடியூப் சேனலில் கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் நம் அருகில் இருக்கக்கூடிய அற்புத சுரங்கம் சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள், நம்முடைய சேர்ந்தமரம் பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தை, இன்றைய நாளில் இந்த நன்றி திருப்பலியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தேன். அவர்கள் மகிழ்வோடு வந்திருக்கிறார்கள். அருள் தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். நம் அருகில் இருக்கக்கூடிய வாடியூர் பங்கு தந்தை அருள் தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள், சேர்ந்தமரம் பங்கில் நான் பணி பொறுப்பை ஏற்ற தொடக்க காலத்திலிருந்தே
நமது பங்கோடு இணைந்து எல்லா கிளை கிராமங்களுடைய திருவிழாக்களிலும் நம்மோடு இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்கள். இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட இந்த மாலை நேர திருப்பலியை மாற்றி வைத்துவிட்டு நமக்காக வந்திருக்கிறார்கள். வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தாரின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அருட்தந்தை ஸ்டானி, அருட்தந்தை தேவா அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள், நமது மண்ணின் மைந்தர்கள். இருந்தாலும் குடும்ப உறவுகள் மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த நாளில் காலையில் சேர்ந்தமரம் பங்கு ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியிலும் இணைந்து ஜெபித்தார்கள். இன்றைய நாளிலும் மிகவும் அர்த்தமுள்ள வகையில் ஒரு சிறப்பான மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே நமது மண்ணின் மைந்த நமது வீட்டு பிள்ளை அருட்தந்தை ஸ்டானி அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர் நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை தேவா அவர்கள். நம்முடைய குடும்பத்தாரின் சார்பாக இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தர்மதூரணி மண் இறை அழைத்தலில் வளர்ந்து நிற்கிறது, இறை அழைத்தலில் செழித்து நிற்கிறது. அந்த வகையில் இயேசுவனுடைய திரு இருதய சபையில் தன்னை இணைத்து அருட்சகோதராக சென்ட் மேரிஸ் கல்லூரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்சகோதரர் ஜோ அண்டோனி அவர்களுக்கு நம்முடைய மண்ணின் சார்பாக, குடும்பத்தாரின் சார்பாக இந்த எளிய பொன்னாடையை போர்த்தி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நாளில் நமது மகிழ்வில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கிற அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கு நம்முடைய குடும்பத்தாரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய தந்தை அமல்ராஜ் அவர்கள் அமெரிக்காவில் பணியாற்றுகிற பொழுது அங்கு இருந்து இந்த மகிழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிற திருமதி பெட்ரிசியா அவர்களுக்கு நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் மகிழ்வு கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நம்மோடு வருகை தந்து நமக்காக ஜெபித்த அருள்தந்தை பீட்டர் அவர்கள், அருள்தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி தன்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். திருவாளர் பொன்னிசாமி அவர்கள் நம்முடைய தந்தையினுடைய சகோதரர். இன்றைய நாளில் தன்னுடைய சகோதரர் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிற இந்த அபிஷேக நிகழ்வை நன்றியோடு நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த பொன்னாடையின் மூலமாக தன்னுடைய பாசத்தையும் மகிழ்ச்சியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறார்கள். அருமை தம்பி, எனக்கு எங்கள் பையன் சொல்லுவான், என் மகளும் சொல்லுவாங்க, நீங்கள் இதோ பேச சொன்னால் அங்கே போய் வேற எதையோ பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் இப்போ நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நான் இந்த ஊருக்கு சொந்தம் மண், ஆனால் நான் அந்த ஊரை விட்டு போய் ஏறக்குறைய 62 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. அப்போது நான் இப்பொழுது ஒரு ஏதாவது துக்க செய்திகள் கேட்டால் மட்டும் வருவேன், பெட்டியில் இருப்பேன், அடக்கத்து கூட இருக்க மாட்டேன், உடனே போய் சேர்ந்துடுவேன். இப்போ தான் ஒரு 2-3 தடவையாக வந்து ஒரு 4-5 நாள் இங்கே இருக்கிறேன். யாரெல்லாம் சொந்தம், என்னென்ன சொந்தம் அப்படியெல்லாம் இப்போ தான் நானே கிரகிச்சிட்ருக்கிறேன். சில பேர் பார்த்தா எனக்கு யாருன்னு தெரியும், முகத்தை ஊத்து பார்ப்பேன், அவங்க தாத்தா பிள்ளையாத்தா இருக்க முகம் 2-1 போல் இருக்குது அப்படின்னு யோசிப்பேன். இந்த எதுக்காக இது சொல்ல வர அப்படின்னா, இந்த அதாவது நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது, காஞ்சி மடாதிபதினு சொல்லுவாங்க, மதுரை மடாதிபதினு சொல்லுவாங்க, எங்கேயாவது இந்தியாவினுடைய மடாதிபதினு ஒருத்தர் சொல்லுங்க. அந்த இந்தியாவினுடைய மடாதிபதினு சொல்லக்கூடிய அந்த அருள் நிறை பேரிலே அருள் இருக்குது. அந்த அருளை பெற்றது ஆண்டவரே, அவனுக்கு
அந்த அவர் சாமியார் ஆனது போது அவரை பட்ட இன்னர்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவர் இடத்திலே அவர் நிறைவான அருளை பெற்று நிறைவான வாழ்வு வாழ இந்த நேரத்தில் வாழ்த்தது மட்டுமல்ல, எனக்கு என்ன சொல்ல வர வந்தேன்னா, எனக்கு இப்போ வயது 84 வயசாச்சு. அதாவது இப்பெல்லாம் நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ வந்து ஏறக்குறைய அதில் ஒரு 10 வருஷம், இதில் ஒரு 20 வருஷம், 30 வருஷம் ஆகி போச்சு. நான் ரிட்டையர்ட் ஆகி பணி செஞ்ச காலம் 38 வருஷம். ஆக எது எது சொல்ல வர்றேன்னா, மனிதனுடைய வாழ்க்கைகள் எப்பொழுது என்ன நடக்கும்னு தெரியாது. கடந்த ஒரு ஆண்டில் எங்களுடைய 4 பாட்டம்மாரும் ஒரே வருஷத்தில் இறந்துட்டாங்க. எப்படி அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஆச்சுன்னு எங்களால் சொல்ல முடியாது. அவ்வளவு கடவுளுடைய ஈடுபாடோடு அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால், அதே மாதிரி நமக்கும் கூட காலங்கள் மாறலாம். இந்த 84 ஆண்டாக இருக்கலாம். என்னை விட இந்த ஊரில் 2 பேரும் மூத்தவங்க இருக்கிறாங்க என் சொந்தத்தில். என்னோட சமமாக ஒருத்தர் இருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், யாராவது. மதனிமார் ரத்தன மதனியும் திரேஸ் மதனி ரெண்டு பேரும் தான். எதுவும் மாறா மார்த்தா யாரும் மரியாதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அது நான் சொல்ல மாட்டேன். ஏட்டா என்ன மார்த்தான்னு சொல்லிட்டாங்க, அவங்கள மரியான்னு சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால் மார்த்தா மரியா அப்படின்னு. இன்னொன்று, மார்த்தாலும் மரியாதை இல்லாமல் என்னோட சமமாக ஒருத்தர் இருக்கிறாங்க, யார் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். பூரண மதனி இல்லையா? இந்த 3 பேர் தான் நாங்கள் சீனியார்டி லிஸ்ட்டில் இருக்கிறோம் இப்போ. ஆகையினால இந்த இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, கடவுள் இது மட்டுமல்ல, எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம், என் பையன் என் கையை காட்டுறான் எப்போ பாழக்கிறேங்க. என்னிடத்துல படித்த 17 பேர் சாமியாக இருக்கிறாங்க. அதை விட என்ன வேணும் எனக்கு? என்னுடன் படித்தவர்கள் 17 பேர் சாமியாராக இப்பவும் இருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒருத்தர் கூட இறந்து போகலை, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அந்த 17 பேர் சாமியார் ஆகிறதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் ஒருவேளை சிரிப்பேன் நேரத்து, எங்கள் அப்பாவுக்கு 17 குழந்தைங்க, அதனால 17 சாமியார் போலக்கு அப்படின்னு உடனே நினைப்பேன் நான் இல்லையா. ஆக என்னுடைய தம்பி நீண்ட நாள் வாழ்ந்து மக்களுக்கு அதிகமாக சேவை செய்வதற்கு என்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சித்தப்பாவுக்கு மகன் பூர்த்தி தந்தையை அழகு பார்க்கிற இந்த நிகழ்வை நாமும் நன்றியோடு மகிழ்ச்சியோடு பார்த்து கொள்வோம். வேற யாரும் நீங்க வாங்க, அதுக்கப்புறம் அந்த விபிலிய போட்டிக்கான பரிசும் கொடுக்க வேண்டியிருக்கிறது. வாங்க. திருவாளர் காசிராஜன் அவர்கள் சந்திர மாலை அணிவித்து நம்முடைய தந்தை அவர்களை வாழ்த்தி ஜபிக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து வருகின்ற திருமதி பெட்ரிசியா அவர்களுக்கு இந்த சந்திர மாலையை அணிவித்து மகிழ்கிறார்கள். செல்வ ஜோதி பிரபா அவர்கள் மாலை அணிவித்து மகிழ்கிறார்கள். திரு செபஸ்டியான் அவர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். பிரான்சிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். திரு திரவியம் அவர்கள் தந்தை அவர்களுக்கு சால்வை அணிவித்து தன்னுடைய மரியாதையும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இப்பொழுது வாழ்த்து கவிதை, அதை தொடர்ந்து விபிலிய போட்டிக்கான பரிசுகள் கொடுக்கப்படும். அதன் பிறகு மற்ற உறவினர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய அன்பளிப்புகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நார்பட்டையின் புதிய மாரடாதிபதியான
பேரன் தந்தை அமல்ராஜ் ஓ பிரேம் அவர்களுக்கு தருமத்துரணி மக்கள் சார்பாக தூவிய வாழ்த்து மலர்கள், செல்வனாகியும் பாக்கிய தம்பதியரின் புதல்வானாய் குருசாமி பரம்பரையில் குருவான முதல்வனே, வெள்ளக்கார சாமி வந்து வேதம் விதைத்த ஊரிலே விளைந்த நல்மணியாய் விளங்கும் அமலராசனே, நாற்பட்டேன் மடாதிபதியாய் நற்பணி ஏற்றவரே, நானிலமெங்கும் நம் குலப்பெருமை காப்பவரே, 35 ஆண்டுகளுக்கு மேல் குருத்துவத்தில் நிலைப்பவரே, முழுமதியாய் ஊம்பணியும் சிறந்திடவே வாழ்த்துகின்றோம். தோல்விகளும் தொல்லைகளும் வெற்றி படிக்கல்லாகி வாழ்விலே மகுடம் சூட வாழ்த்திய மகிழ்கின்றோம். தன்னிகரலா தலைவனாய் தரணியில் உயர்ந்திட சொந்தமாய் ஒன்று கூடி உளமாற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளத்துடனே ஊர் பொதுமக்கள் தருமத்துரணி. மாலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு காரணம் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள். நான் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். வேணும் வேணும் வேணும்னு பங்கு தந்தை சொன்னார். எங்கேயோ ஒரு தீப்பொறி இன்றைக்கு இப்படி ஒரு விழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தம் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய இல்லத்தின் சார்பாகவும் நம்முடைய ஊரின் சார்பாகவும் அருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். ஒரு நிமிஷம் இந்த பரிசுகளை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பொன்னாடை போகிறதுங்க. நிர்மல் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். திருமதி அமலா சேவியர் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்ட அளவில் 2023 ஆம் ஆண்டில் விபிலிய எழுத்து தேர்வு நடைபெற்றது. தொடர்ந்து 3வது ஆண்டாக மறைமாவட்டத்தில் பங்கேற்பிலும் பரிசிலும் நம்முடைய சேர்ந்தமரம் பங்கு முதலிடத்தை பெறுகிறது. இந்த ஆண்டு 570 பேர் இந்த விபிலிய போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்து 17 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய் 17000 ரூபாய் பரிசுகளை பெற்றார்கள். நம்ம ஊரில் 10 பேர் கலந்து கொண்டார்கள். எனவே கலந்து கொண்ட 10 பேருக்கும் நாம் கரங்களை தட்டுவோம். அவர்களுக்கு இப்பொழுது பரிசுகள் கொடுக்குறோம். பங்கில் கலந்து கொண்ட 570 பேருக்கும் பரிசு கொடுத்துருக்குறோம். எனவே இன்றைய நாளில் பங்கில் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, அது இன்றைய நாளில் தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறது. எனவே 199 மதிப்பெண் உமா மகேஸ்வரி, 199 உமா மகேஸ்வரி, எம் உமா மகேஸ்வரி, 199 எஸ் விசுவாசம், 197 ஜோஸ்பின் ஸ்டெல்லா மேரி, 197 ஜோஸ்பின் ஸ்டெல்லா மேரி, 197 அன்பு செல்வி, 197 விண்ணரசி, ஜோஸ்பின் ஸ்டெல்லா மேரி, அன்பு செல்வி, விண்ணரசி, இவர்கள் மூவரும் 197 மதிப்பெண்கள். இன்னொன்று அவங்களுக்கு 196 மதிப்பெண்கள். அமல செல்வி முத்துராஜ், கே அமல செல்வி, இ முத்துராஜ், 196. அடுத்து 195 மதிப்பெண்கள் பெற்று இருவர், புவன்ராஜ் குழந்தை தரஸ், புவன்ராஜ் குழந்தை தரஸ், பி புவன்ராஜ், பி குழந்தை தரஸ், யார் இருக்கிறா? வாங்க. 191 மதிப்பெண்கள் ஏ கிறிஸ்டியன் உமா, கிறிஸ்டியன் உமா, 190, அதை வாங்கிக்கோங்க. கிறிஸ்டியன் உமா, அந்த 190 கடைசி. சரி, மற்றவங்களுக்கு பிறகு என்னன்னு பார்த்துக்கிட்டோம். எனவே கலந்து கொண்ட 10 நபர்களுக்கும் நாம் பரிசு கொடுத்துருக்குறோம். பாராட்டுகள். வேறு யாரும் பொன்னாட போட வேண்டியிருக்குதா?
அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக உணவு விருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தந்தை அவர்கள் இதை ஒரு சமுதாய நலக்கூடமாக உருவாக்கி எல்லா சுபகாரியங்களும் இதில் நடந்து அனைவரும் இதில் உணவருந்தி செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. அது முதல் விருந்தே தந்தை அவர்களுடைய இந்த நன்றி திருப்பலியினுடைய விருந்து அதில் நடைபெறுகிறது. எனவே மீண்டும் ஒருமுறை எல்லாமல இறைவனுக்கு தந்தை அவர்கள் மூலமாக கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை ஜெபங்களை உரித்தாக்குவோம். தந்தை அவர்களுடைய இறுதி ஏற்புரையும் ஆசியுரை. இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த எல்லாரும் என்னை பற்றி பேசினாங்க. கடைசியாக ஒரு ரெண்டு சில வார்த்தைகள். ஒன்றாவது, கடவுளுக்கு நம்ம என்னதான் எவ்வளவோ பெருமையாக பேசினாலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். எனவே நம்மை இங்கு ஒரே குடும்பமாக கூட்டி இந்த வேளையில் இந்த திருப்பலியில் தன்னுடைய மகனுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நம்மளை ஊக்குவித்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக நம்முடைய ஞான மேய்ப்பர் நம்முடைய பங்கு தந்தை ஜெகன்ராஜ் அவர்கள், என்னதான் நான் உதவி செய்யணும்னாலும் இதுவரைக்கும் யாரோ வந்தாலும் அவங்க தான் அந்த முத முதல்ல அந்த ஏற்பாடு செய்து இந்த கிராமத்தின் வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க இறங்கி வேலை செய்ததனால் நம்முடைய பள்ளி கட்டடம் நிறைவேற்றது. எனவே என்னை விட அதிலுடைய அதிக பங்கு உங்களுக்கு தான் உண்டு என்பதை ஊர் மக்களுக்கு முன் எடுத்துரி உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிக்க நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய தந்தைகள், கன்னியர்கள், மற்ற அனைவருக்கும் என் உண்மையான தாழ்ந்த நன்றியை அறிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக என்னமெல்லாமோ சொன்னாங்க. நான் வந்து இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் உங்களை போல ஒருத்தந்தான். இந்த இதை போட்டுக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு ஆட்டுக்கோல் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக பார்க்க போனால் இந்த மண்ணில் பிறந்த ஒரு உங்களோட ஒரு ஒருத்தந்தான். இதில் எந்த விதமான மாற்றமும் என்னைக்கு வரக்கூடாது, வராது. என்ன ஏ செல்லச்சாமி இங்கே வான்னு கூப்பிட்டது மாதிரி தான் இப்படி தான் இருக்கணும். அதுவே எந்த இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இது போகும். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே ரத்தம் அப்படிங்கிறத உணர்ந்து கடவுளோடு எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்றாடி இந்த வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் உண்மையான தாழ்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். நான் வந்து தினமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அதனால் நம்ம குடும்பத்து நம்ம ஊருக்கும் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபத்தை விட அதிகம் சக்தி வாய்ந்தது. எனவே உங்கள் ஜெபத்தில் நம்பிக்கை வைத்து இறைவனின் அருள் செயல்பட உங்களுடைய பிள்ளை அருள் அமல்ராஜ். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒருமுறை எல்லாமல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். பேரருள் தந்தை அருள் அமல்ராஜ் அவர்களை இன்னும் தன்னுடைய தெய்வீக கரத்தால் வழிநடத்த வேண்டும் என்று தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களை வாக்குறுதி அளிக்கிறோம். தர்மத்தூரணி ஊர் பொதுமக்கள், உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஊர் மக்கள் அனைவரும் நீங்கள் வருகை தந்து இந்த விருந்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று குடும்பத்தின் சார்பாக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, precious reviving again. Oh.